सच्चिदनंदय विश्वत्ति हेतव तापत्रये विनाशा श्रीकृष्णाये वयम नुम वागीशाय वदने च वक्षसि यस्ते हृदय नृसींभंजन्मा यदरतष्विज्ञस्वराट तेने ब्रह्मय आदिवे मुख्यंति यूरय तेजो वारिमृता यथ विनम्र सर्गो मृषा धाम सदा निरस्तुहक सत्यं परं सृजत मे क्षितिर्वा प्लव्यमाना रसाम गता अथात्र किम अनुष्ठेयम अस्माभिः सर्ग योजितैः यस्याहं हृदयात् आसम स ईशो विदधातु मे इत्यभिध्यायतो नासा विवरात सहसा अनघ वराह तोको निरगात् अंगुष्ट परिमाणकः तस्याभिपश्यतः खस्तः क्षणेन किल भारत गजमात्रः प्रववृदे तदद्भुतम् अभूत महत् ஸ்வயம்பூவ மனுவையும் சதரூபாவையும் பிரஜைகளை விருத்தி பண்ணணும்னு மட்டும் ஆக்ஞ பண்ணும் பொழுது அவ ரெண்டு பேருமே பிரம்மாட்ட கேட்கறா எங்க நாங்க என்ன ஒரு ஸ்தானம் எங்களுக்கு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்தானம் பூரா வந்து அப்படியே நதி ஜலத்துல முழுகி இருக்கே பூமி பூரா பூமிய காணும் அஹ் முழுக்க ஜலமா இருக்கு ஜலஸ்தலத்துல நாங்க வந்து பிரஜைகளை விருத்தி பண்ணி எப்படி அது வந்து சரிப்பட்டு வராதே அவளுக்கு இருக்க இடம் இருக்காதே ஜீவிகா வேணும் இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணணும் நீங்கதான் அப்படின்னு சொல்லி அவ கக்கறச்சு பகவான் அங்க தியானம் பண்றார் பிரம்மா ஆஹ் நானும் தினம் தினம் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கேன் இத வந்து சிருஷ்டிய கவனிப்பேனா இல்ல பூமி இந்த மாதிரி வந்து ரஜாதம் வலைக்கும் போயிட்டாளே அப்படிங்கறத பத்தி நான் கவனிக்கிறதா இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும் ஏன்னா சர்க்க யோஜித்தஹா தினம் தினம் நான் வந்து சிருஜதா தினம் தினம் நான் வந்து சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கிறதுனால எதுல நான் கான்சென்ட்ரேட் பண்றதுன்னு எனக்கு தெரியல சோ எஸ்யாகம் ஹிருதயாதாசம் யாருடைய ஹிருதத்தில இருந்து நான் வெள்ள வந்தேனோ அவரே எதையாவது பண்ணட்டும் சைஷகா விததாதுமே அவரே ஒரு காரியத்தை செய்யட்டும்னு சொல்லி அவர் தியானம் பண்ணும் பொழுது மனசுல ஆஹ் மூக்கனுடைய ஒரு அந்த ஓட்டையில இருந்து ஒரு சின்ன வராக அவதாரம் வெள்ள வந்தது அது அப்படியே கிடுகிடுகிடுன்னு ஒரு பெரிய கஜ மாத்திரஹா எப்படி இப்ப நம்மளுடைய வயத்துல ஒரு சின்ன குழந்தை தூண்டுக்கு இருக்கும் பொழுது அது எப்படி வளர்றதோ வெளியில வந்தும் இத்தனாம் பெரிய ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும் நமக்கு ஒரு நிமிஷம் பாக்குறச்சு இதுவா நம்ம வயத்துக்குள்ள இருந்தது அப்படின்னு அந்த மாதிரி அந்த பகவான் வந்து வராக அவதாரம் தூண்டுக்கு வெள்ள வந்துதான் அவருடைய மூக்குல இருந்து ஆனா ஒரு க்ஷணத்துல அங்க அங்குஷ்ட மாத்திரம் கட்டவரல்ல அளவுக்கு இருக்கக்கூடிய பகவான் அங்க பெரிய யானையினுடைய அளவுக்கு அவர் அஹ் வளர்ந்தாருங்கிறது ஒரு பெரிய அத்தம் இல்லையா மரீச்சு பிரமுகைகி விப்ரைகி குமாரைகி மனுநாசகா திருஷ்டுவா தத் சௌகரம் ரூபம் சித்ரதா அங்க பிரம்மா பலவிதமாக யோசிச்சாராம் ூபம் அஹ் வராக அவதாரத்தை பார்த்துட்டு யாருடன் கூட மரீச்சி பிரமுகைஹி விப்ரைகி குமாரைகி மனுனா சக திருஷ்டுவா மரீச்சி முதலிய விப்ரைகி பிராமணர்கள் முனிவர்கள் குமாரைகி சனத்குமாராதி மானசுத்திரர்களுடன் கூட மனுனா சஹ மனுவான அந்த சுவயம்பூவ மனு சத்தரூபாவா ரெண்டு பேரையும் வச்சுட்டு தானே அவர் வந்து பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தார் அவர்கள் அவ்விருவர் அவருடன் கூடையும் திருஷ்டுவா பார்த்து விட்டு தத் சௌகரம் ரூபம் திருஷ்டுவா அந்த சூக்கர ரூபம் அதாவது சூக்கரஸ்ய ரூபம் சௌகரம் சூக்கரஸ்ய இதம் சௌகரம் அதனால பன்னியினுடைய உருவம் சோ வராக அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பார்த்துவிட்டு திருஷ்டுவா சித்ரதா தர்க்கையாமசித்ரதா பலவாராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அவருக்கு மனசுல தோணித்து அந்த தோணின பிரகாரத்தை வந்து மேல இங்க சொல்றார் கிம் ஏதது சௌகரவியாஜம் சத்துவம் திவ்யம் அவஸ்திதம் அகோபத ஆச்சரியம் இதம் நாசாயே வினிஸ்திருத்தம் மே நாசாயா அஹோபத ஆச்சரியம் அடப இது என்ன ஆச்சரியம் அஹோ பத ரெண்டு ஒரே அர்த்தம் தான் ஆனா ரெண்டுமே இங்க அத் இங்க வந்து அஹோ பத இது என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு என்னுடைய நாசாய வினிசிருத்தம் என்னுடைய மூக்கிலிருந்து அஹ் வெளிவந்ததான இதம் இந்த சௌகரவியாஜம் சத்துவம் திவ்யம் அவஸ்திதம் கிம் ஏதது இது என்னது இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கே வராக அவதாரம் எனும் ஒரு 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 இந்த ஒரு வியாஜம்னு சொல்றது இல்லையா டிஸ்கைஸ் அது வந்து ஒரு பகவானுடைய பல ரூபங்கள்ல இதுவும் ஒரு ரூபம் இந்த இடத்துல என்னமோ பண்ணிங்கிற ஒரு உருவத்தை அவர் வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு இது என்ன வாட் இஸ் த எக்ஸ்கியூஸ் ஃபார் டேக்கிங் சச்ச ரூபம் சவுகரம் வியாஜம் சௌகர வியாஜம் இந்த பண்ணிங்கிற ஒரு வியாஜம் அதாவது வராக உருவம்ங்கிற ஒரு வியாஜத்தை உடையதுமான சத்துவம் சத்துவ பிரதானமா இருக்கு ஆனா திவ்யம் இல்லைன்னா இத்து நூண்டுக்கு ஒரு க்ஷணத்துல வந்து அது அப்படியே யான மாத்திரத்துக்கு அப்படியே வளர முடியுமா அதனால திவ்யம் அவஸ்திதம் திவ்யம் அவஸ்திதம் திவ்யமாக இருக்கக்கூடிய ஒரு அவஸ்திதம்ங்கறிச்சி ஆகாசத்துல இருக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கலாம் சோ இங்கு இருக்கக்கூடியதான இந்த சௌகர வியாஜம் வராக அவதாரம் எனும் ஒரு வியாஜத்தில் இருக்கக்கூடிய இந்த உருவமானது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது மே நாசாயாக என்னுடைய மூக்கிலிருந்து வினிசிருத்தம் வெளிவந்ததாக இருக்கும் கிம்ஏதது இது என்ன அஹோபத கிம் ஏதத் சௌகரம் வியாஜம் సత్వం దివ్యం అవస్థితం అహోబత ఆశ్చర్యమిదం నాసా మే వినిసృత దృష్టా అంగుష్ట శిరోమాత్రంఠశిలా సమ అపిస్విత్ భగవానేష యజ్ఞోమే మే ఖేదయన్ మన ఓరు క్షణం డౌట్ వర్దు திருஷ்டா அங்குஷ்ட சிரோ மாத்திரா அங்குஷ்ட கட்டவிரல் கட்டவிரல் வந்து முழுக்க அந்த ஜாயிண்ட்ல இருந்து மேல் வரைக்கும் இருக்கக்கூடியது முழு கட்டவிரல் ஆனா அது ஆரம்பத்துல இருக்கும் பொழுது இந்த வராக அவதாரம் எப்படி இருந்ததுன்னா அங்குஷ்ட சிரோ மாத்திரஹாங்கிறது அங்குஷ்ட சிரஹாங்கிறச்சே அங்குஷ்ட அக்ரபிரமாணகா இந்த ஒரு நோடு அது வரைக்கும் எடுத்துக்கணும் அவ்வளவுதான் இந்த விரல்ல உங்களுக்கு ஜாயிண்ட் வரைக்கும் எடுக்க கூடாது ஒரே ஒரு நோடு நடுவுல வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த மேல் ஜாயிண்டோட இருக்கக்கூடிய அந்த ஒரு அ அங்குஷ்ட கட்டவிரலனுடைய நுனி அளவுக்கு இருக்கக்கூடியவர் அவ்வளவுதான் அந்த அளவை கொண்டவராக முதலில் காணப்பட்டவர் திருஷ்டகா பூர்வம் திருஷ்டகா சோ பூர்வமுங்கிறது இங்க இவர் சேர்த்துக்கிறார் ஸ்ரீதர சுவாமி சோ சிரோ மாத்திரா கட்டவிரலினுடைய நுனி அளவில் உள்ளதாக முதலில் காணப்பட்டது திருஷ்டகா கணாத்து அடுத்த கஷணத்தில் ஒரு நொடி பொழுதுல கண்டசிலா சமஹ கண்டசிலான ஸ்தூல பாஷான தத் சமகா கண்ட ஒரு குண்டுக்கல் மாதிரி சொல்றோம் பாறை ஒரு பாறை அளவுக்கு அது வந்து அப்படியே வளர்ந்துருத்தான் அடுத்த க்ஷணத்துல கண்ட கண்டசிலா சமஹா ஒரு பெரிய பாராங்கலனுடைய ஒரு சமஹா சதிருஷம் அதுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு ரூபத்தை எடுத்துன்றார் பகவான் அப்பதான் அவருக்கு சந்தேகம் வருது இந்த ஒரு க்ஷணம் மாத் மாற்றத்துல அபிஸ்வித்து ஒருவேளை இவர் பகவான் ஏஷகா இவர் பகவானா இருக்குமோ யஜ்யா யஜ்யவராக மூர்த்தி இல்லையா யஜ்யஸ்வரூபமாக இருக்கக்கூடிய விஷ்ணு யஜ்யானா விஷ்ணு அங்க யஜ்யோ யஜ்யபதிர் எஜ்வா சோ யஜ்யா விஷ்ணு எதுக்கு மே மனஹா கேதையன்னு பகவான் ஏஷகா யஜ்ஞா அபிஸ்வித்து அபிஸ்வித்துன்னு கிம் இருக்க அவர்தானோ அப்படின்னு என்ன மன மம மனஹா கேத என்னங்கிறதுக்கு நிஜ ரூப திரோதானேனு மே மனஹா கேதையன்னு என்னுடைய மனசை இவர் வந்து கஷ்டப்படுத்துறார் எப்படின்னா தன்னுடைய நிஜ ஸ்வரூபத்தை மறைத்து கொண்டு இந்த வராகம் எனும் ஒரு வியாஜத்தில் வந்து அந்த ஒரு டிஸ்கைஸை எடுத்துண்டு இவர் இங்க வந்திருக்காரு இது வந்து என் மனச வந்து ஒரு ஒரு கஷ்டப்படுத்துறதுக்கா தனது உருவத்தை கஷ்டப்படுத்துறதுன்னா இப்போ வராக அவதாரத்தை பார்த்ததுனால பிரம்மாவுக்கு என்ன கஷ்டம் வரப்போறது அந்த இடத்துல ஸ்வஸ்வரூபத்தை திரோதானம் பண்ணி ஒரு துக்கத்துல ஆழ்த்துறது அந்த மோகத்தை கொடுக்கக்கூடியதுங்கிற ஒரு கேதம் அவ்வளவுதான் அந்த துக்கம் அந்த இடத்துல பகவான் அவருடைய உண்மையான ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்க முடியாத இப்படி ஒரு உருவத்தை எடுத்துன்னு வந்திருக்காரோ அப்படின்னு ஆஹ் தர்க்கையாமாசை அப்படின்னு யோசிக்கிறார் சோ திருஷ்டோ அங்குஷ்டமாத்திரஹா க்ஷணாத் கண்ட சிலாசமாக அபிஸ்வித் பகவானேஷா

அனாலிசிஸ் அதுக்குதான் மீமாம்சான்னு கேர்ஃபுல்லா அவர் யோசிச்சு இருக்கும் பொழுது யாருடன் கூட சூனு பிகி சகா மரீச்சி முக்கிய குமாரை அதுக்கப்புறம் சொன்னதை இங்க எடுத்துக்கணும் சூனுபிகி இந்த பிள்ளைகளுடன் கூட பிரம்மாவானவர் இவ்வாறு மீமாம்சதா இவ்வாறு அவர் யோசிச்சுன்னு இருக்கும் பொழுது இங்க தனியா பகவான் வந்து கர்ஜனை பண்றார் சூக்கர ரூபத்துல அவரு அவரை பொருட்படுத்தாமல் இவர் இப்படி யோசிக்கிறாரே சரி நம்ம உண்மையான சுரூபத்தை காமிச்சு அவரை கொஞ்சம் சந்தோஷம் படுத்துவோங்கிற மாதிரி எல்லாம் எங்க பகவானுக்கு யோஜனை இல்லை அந்த ஷஷ்டிக்கு அதான் அநாதர சஷ்டின்னு பேரு சோ அவர் மாட்டுக்கு இந்த மாதிரி யோசிச்சுன்னு இருக்கும் பொழுது பகவான் யஜப புருஷா ஆஹ் கிரீந்திர அகேந்திர துல்லியா அகேந்திர துல்லியானா கிரீந்திர துல்லியா அகஹா நக்சதி இது அகஹா மலை அகேந்திர மலைகளுக்கு அரசன் மலையரசனான ஒரு பிமாலயாசோ இல்ல ஒரு பெரிய மலையினுடைய அதுக்கு ஒப்ப ஒரு உருவத்தை கொண்டவரான விஷ்ணு ஜகர்ஜ கர்ஜனை செய்தார் பிரம்மாணம் ஹர்ஷயாமாச ஹரிஸ்தான் துஜோக்தமான ஸ்வகர்ஜிதேன ககுபகா பிரதிஸ்வனயதா விபு விபு ஹரிஹி அஹ் விபு எங்கும் பறவை இருக்கக்கூடியவரான எல்லா இடத்துலயும் சர்வவியாபியாக இருக்கக்கூடிய பகவான் ஹரிஹி தான் பிரம்மாணம் தானு பிரம்மாணம் பிரம்மாணம்ச்ச ஹர்ஷயாமாச சந்தோஷப்படுத்தினார் எனத்தினால இந்த ஜகர்ஜன் முந்தின ஸ்லோகத்துல சொன்னதுனால இங்க அந்த கர்ஜனையினுடைய பிரயோஜனம் என்ன கர்ஜன பிரயோஜனம் ஆக இந்த மாதிரி கர்ஜனை செய்ததின் பிரயோஜனம் என்ன அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் அப்படின்னு என்ன வேலை முடிஞ்சிடும் அதுக்குதானே இந்த வேலையை இந்த ஒரு உருவத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு பகவான் கர்ஜனை பண்ண உடனே அவளுக்கு ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல மனசுல புரிஞ்சுடுத்து இது பகவான் தான் அப்படின்னு அல்லது இவ நினைச்சத்துக்கு தாம் பகவான் தான் ஒரு அசன்ட் கொடுத்தா மாதிரி அந்த இடத்துல கர்ஜனை பண்ண நீ தான் என்னமோ கர்ஜனை அந்த கேட்டு இவர்களுக்கு சந்தோஷம் வந்தது பகவான் தான் நம்மள வந்து காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்க ஏன்னா யாரு இந்த இந்த உலகத்துக்கு இப்படி ஒரு அஹ் இத பிரச்சனைய கொடுத்தாரோ அவரே வந்து பாத்துக்கிட்டோம் தானே சொன்னார் சோ அதனால பகவான் யஜ்ய புருஷகா ஜெகர்ஜான்னு சொல்லும் பொழுது இவருடைய மனசுல இருக்கக்கூடிய தர்க்கத்துக்கு ஒரு ஒரு டிக்மார்க் போட்ட மாதிரி ஆறு கரெக்ட் அப்படின்னு அதனால பிரம்மாணம் ஹரிஹி விபு இந்த விஷ்ணுவானவர் தன்னுடைய கர்ஜனையினால் சுவகர்ஜித்தேன ககுபக எல்லா திசைகளையும் ககுப திசைகள் எல்லா திசைகளையும் பிரதிஸ்வனயதா பிரதித்வனி எதிரொலிக்க செய்து கொண்டு தன்னுடைய அதாவது திசைகளை எதிரொலிக்க செய்யும் ஸ்வகர்ஜிதேன தன்னுடைய கர்ஜனையினால் விபுகு ஹரிஹி ஹரியானவர் பிரம்மாணம் பிரம்மாவையும் தானேச்சிவிஜோத்தமான அந்த பிராமணோத்தமர்களான உம் இவர்கள் மரியச்சி முனிவர்கள் எல்லோரையும் சூணும் அவருடைய பிள்ளைகள் எல்லோரையும் த்விஜங்கர்ஜே உங்களுக்கு க்ஷத்ரியனாவும் இருக்கலாம் அதனால மனுவும் உங்க இன்க்ளூடட் हर्षयामास हर्षयामास न्तोषप्रतिनार्णम् द्विजोत्तमान् स्वगर्जितेन ककुभः प्रतिस्वनयता विभुः निशम्यते घर्घरितम् स्वखेदक्षयिष्णुमायामयसूकरस्य जनस्तपः सत्यनिवासिनस्ते முனையோ ஸ்ம இல்லையா கலு அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் அர்த்தணும்கருணன் அஸ்துவன் ஸ்தோத்திரம் செய்தார்கள் சோ அந்த இடத்துல ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஏன்னா மகர்லோகம் என்னதான் அழியப்படாமல் இருந்தா கூட அந்த இடத்துல ஹீட் தாங்காம இருந்து எல்லாரும் வந்து ஜனலோகத்துக்கு போனான் இருக்கு அந்த ஜனலோக தபலோகம் அதுக்கப்புறம் சத்ய சத்தியலோகம் இதில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நிவாசினகா எல்லாருமே அந்த முனையக முனிவர்கள் எல்லாரும் சோ ஜன தபஸ் சத்ய நிவாசினகா முனையகா தே கர்கரிதம் மாயாசூக்கரசிய தே கர்கரிதம் நிஷம்ய அந்த தேங்கிறது வந்து அஹ் உங்களுடையன்னு அர்த்தம் ஆக்சுவலி இந்த இடத்துல தேன தவ ஆனா உங்களுடையன்னு வரக்கூடாது இது வந்து மைத்ரேயர் அந்த இடத்துல வந்து பகவான் பத்தி யோசிச்சு சொல்ற மாதிரி எடுத்துக்கணும் இல்லைன்னா தேங்கரிச்சு பிரசித்தி பெற்றவரான அப்பேற்பட்ட தங்களுடைய அப்படின்னு எடுத்துக்கணும் தங்களுடையங்கிறது வராது அதனால தே இது புனருக்திஹி பிரசித்தி கியாபனார்த்தாங்கிறது தே உப தே மாயா சூக்கரஸ்ய அப்பேற்பட்ட அந்த பிரசித்தி ரொம்ப பேமஸா இருக்கக்கூடிய அந்த மாயாமய சூக்கரம் அங்கேயும் முன்னாடி வந்து சௌகர வியாஜம்னு சொல்றார் அது ஒரு டிஸ்கைஸ்னு இங்கேயும் மாயாமயமான ஒரு வராக அவதாரத்தினுடைய பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த வராக அவதாரத்தினுடைய ஸ்வகேத கைஷ்ணு கர்கரிதம் நிஷம்ய ஸ்வகேத தன்னுடைய ஒரு மோகம் அந்த நிச்சயமா இது வந்து நிச்சயமா பகவானா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு மோகத்தை கைஷ்ணு நாசம் செய்யக்கூடியதாக இருக்கும் கர்கரிதம் அதான் சரி கர்ஜனை செய்யும் பொழுது நீ சொல்றது ரைட்டு உனக்கு மோகம் தேவையில்லை நான் தான் விஷ்ணு அப்படின்னு ஒரு ஒரு அஹ் டிக்மார்க் போடுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன் அத இங்கதான் இங்கதான் அதை சொல்றாரு சுவகேத கைஷ்ணு கர்கரிதம் அந்த கர்கரிதம் கர்ஜனைங்கிறது எப்படி இருந்ததுன்னா கர்கர்ங்கிற ஒரு சத்தத்துக்குதான் கர்கரிதான்னு பேரு சோ சத்தத்தை அந்த இடத்துல கர்ஜனைன்னு எடுத்துக்கணும் இந்த கர்ஜனை எப்படிப்பட்ட கர்ஜனை சைஷ்ணு தன்னுடைய நிச்சயம் இல்லாத அந்த தன்மையை அல்லது இது பகவானோ என்னமோங்கிற அந்த சந்தேகத்தை போக்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு கர்ஜனை அந்த மாயாமய சூக்கரசிய கர்கரிதம் நிஷம்ய கேட்டுவிட்டு ஜனலோக தபலோக சத்தியலோகம் இதில் வசிக்கக்கூடியவர்களான நிவாசினக முனையஹா முனிவர்கள் த்ரிபிகி பவித்ரைஹி அக்ரிணன் பவித்ரம் சாம மந்த்ரேகி ரிக் மூன்று மூன்று வேதங்களிலிருந்து இருக்கக்கூடிய மந்திரங்களை வைத்து உங்களை ஸ்தோத்திரம் செய்தார்கள் அக்ரிணன் ஸ்ம இல்லையா मुन्नाडी पन्नाडो निशम्यते गर्गरितं स्वखेद क्षयष्णु मायामय माया सूकरस्य जनस्तपस सत्यनिवासिनस्ते त्रिभिः पवित्रैः मुनयो अग्रणन् स्म तेषां सतां वेदवितानमूर्तीः ब्रह्मावधार्य आत्मगुणानुवादं வினத்திய பூயோ விபுதோதயாய கஜேந்திர லீலா ஜலம் ஆவிவேஷ இந்த ஸ்தோத்திரங்களை அவர் கேட்டுட்டு பிரம் வேதம் வேதத்தை அவதாரிய புரிந்து கொண்டு ஆத்ம குண அனுவாதம் பிரம்ம அதை கேட்டுட்டு ஒரு சத்தம் போட்டு திருப்பியும் கர்கரித்தம் தானே முன்னாடி கர்ஜ கர்ஜனை செய்தார் இங்கியும் வந்து இவர்கள் ஸ்தோத்திரம் செஞ்ச உடனே ஒரு சந்தோஷம் அடைந்த மாதிரி ஒரு மறுபடியும் ஒரு சத்தத்தை போட்டுட்டும் இந்த ஜனங்களினுடைய ஒரு மேன்மைக்காக அவர்கள்லாம் வந்து நல்ல முறையில உங்களுக்கு வந்து மேல விருத்தி அடையணும் சிருஷ்டி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யானையினுடைய ஒரு விளையாட்டை கொண்டவராக அந்த ஜலத்துக்குள்ள நுழைந்தார் ஜலத்தை பார்த்த உடனே யானை வந்து ஒரு 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 பிளரல் இட்டுண்டு அதுக்குள்ள ஜலத்துக்குள்ள எப்படி போகுமோ ஒரு சந்தோஷமா அந்த மாதிரி பகவான் வராக அவதாரம் அங்க இறங்கினார் தேஷாம் சதாம் அந்த சத்துக்களான ஜன ஜன தப சத்ய லோக வாசினாம் அந்த மூன்று லோகங்களில் இருக்கக்கூடிய சத்புருஷர்களான அவர்களுடைய தேஷாம் ஆத்ம குண அனுவாதம் பிரம்ம அவதாரிய குண அதாவது தன்னுடைய குணங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் அனுதத அனுதத அனுவததி தன்னுடைய குணங்களை அனுவதத்தி மறுபடியும் சொல்கின்றதாக இருக்கும் பிரம்ம வேதம் உச்சாரிதம் வேதம் அவதாரியா சோ இவர்கள் வந்து திருவிஹி பவித்ரைகி அக்னன்னு முந்தின ஸ்லோகத்துல முடிச்சார் சோ அந்த ஏன் இவரை வந்து மூன்று வேதங்களினுடைய மந்திரங்கள்னால ஸ்தோத்திரம் பண்ணார் ஏன்னா பகவான் வந்து வேத விதான மூர்த்தி வேதைகி விதன்யதே ஸ்தூயதே மூர்த்தி யாருடைய உருவமானது வேதங்களினால் ஸ்தோத்திரம் செய்யப்படுகின்றனவோ அப்பேற்பட்ட மூர்த்தியை கொண்டவரான பகவான் சோ வேத விதான மூர்த்தி அதனால வேத மந்திரங்களையே இங்க வந்து ஸ்தோத்திரம் செய்வதனால் வேத மந்திரங்கள்னால அவர் வந்து அந்த வேத மந்திரங்களை உபயோகிச்சு இந்த முனிவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் செய்யறதுனால தன்னுடைய குணத்தை அனுவாதனம் பண்ற மாதிரி இருக்கு புனருப்தி தனக்கு இருக்கக்கூடிய குணங்களை இவர்கள்லாம் வேத மந்திர தனக்கு திருப்பியும் சொல்றாங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுண்டு அவதாரிய ஏன்னா பகவான் யஜ்யவராக மூர்த்தி அந்த இடத்துல சோ வேத விதான மூர்த்தி வேதங்களினுடைய வேதங்களினால் ஸ்தோத்திரம் செய்யப்படுகின்ற ஒரு உருவத்தை கொண்டவரான பகவான் தேஷாம் சதாம் அந்த சத்புருஷர்களினுடைய ஆத்ம குண அனுவாதம் தன்னுடைய குணத்தையே திருப்பி சொல்லுகின்றதான பிரம்ம வேதத்தை கேட்டுவிட்டு அவர்களுடைய அந்த வேதத்தை கேட்டுவிட்டு அல்லது வினத்ய மறுபடியும் ஒரு சத்தமிட்டு கொண்டு கர்ஜனை செய்து விபுத உதயாய தேவர்களினுடைய ஒரு உதயத்திற்காக அல்லது விபுத நல்லோர்கள் நல்லோர்களினுடைய ஒரு க்ஷேமத்திற்காக கஜேந்திர லீலகா ஒரு யானை தலைவன் கஜேந்திரன் அவனுடைய ஒரு லீலையை கொண்டவராக லீலையினு இங்க விளையாட்டு ஒரு யானை எப்படி விளையாடுமோ அந்த மாதிரி ஒரு விளையாட்டுடன் ஜலம் ஆவிவேஷ அந்த ஜலத்துக்குள்ள நுழையிறார் பூமி எடுக்கணுமே அதுக்காக தேஷாம் சதாம் விதான மூர்த்தி பிரம்மாவதாரிய குணானுவாதம் வினத்திய பூயகா விபுதோதயாய கஜேந்திரலீலோ லீலோ ஜலம் ஆவிவேஷ கஜேந்திர அலங்காரம் யோசிச்சோம்னா ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு அலங்காரங்கள் அழகா இருக்கு நிதர்சன அலங்காரம் போகும் கஜேந்திர லீலகாங்கிற இடத்துல வாலகா கரகா ஒரு இது வராகம் பண்ணி வந்து உங்களுக்கு ஜலத்துக்குள்ள முழுகும் பொழுது அது ஜலத்துல முங்கும் பொழுது ஒரு ஸ்விம்மிங் பண்ணணும்னு ஆசைப்படுறச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வர்ணனை இந்த ஸ்லோகத்துல பகவானுக்கு அது ஆச்சரியமான ஒரு விஷயங்களும் அங்க இருக்கணும் இல்லையா ஏன்னா பகவான் வந்து பகவான் தான் இங்க சடாம் வர கஷித்தோமத் கர 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 ரோம ஆகத அபிரஹ்ரம் ஈக்ஷா ஜோதி பபாசே பகவான் மஹித்ரஹ எல்லாமே பிரதமா விபக்தியில இருக்கு அந்த இடத்துல இந்த சட்டாக தவிர அது மத்தம் திவித்தியா விபக்தியில இருக்கு பாக்கி எல்லாம் பிரதமா விபக்தி பகவானுக்கு அப்ஜெக்டிவா போகுது பகவான் மஹித்ரஹா ஒரு பெரிய மலை அல்லது மஹித்ரஹா பிருத்திவியாக உத்தர்த்தா பூமியை தரிக்கக்கூடியவராக இருக்கும் மலையை போல் இருக்கக்கூடியவரான பகவான் அல்லது பூமியை ரசாதலத்தில இருந்து மேல கொண்டு வர போகின்றவரான பகவான் சோ பகவான் மஹித்ரஹா பபாசே பிரகாசித்தார் எப்படி பிரகாசித்தார் உக்ஷிப்த வாலஹா தூக்கி தூக்கிருக்கு உள்ள போகும் பொழுது எந்த டிரெக்ஷன்ல போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல வால் வந்து தூக்கி நிக்கணும் சோ உட்சிப்த வாலகா மேலே தூக்கி தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாள் புச்சம் அந்த வால கொண்டிருக்கார் அவருக்கு க ஆகாசத்துல சஞ்சாரம் பண்றாரு நார்மல் பண்ணி இப்படி இருக்காது அதுக்கப்புறம் கட்டோராக ரொம்ப ஒரு ஹார்ட் வெரி கடினமான ஒரு உருவத்தை கொண்டவர் சட்டாகா விதுன்வன்னு சட்டாகா விதுன்மன்னு அந்த பிடரி முடி இருக்கும் இல்லையோ வராகத்துக்கும் உங்களுக்கு வந்து இந்த சைட்ல கொஞ்சம் அந்த முடி இருக்கும் ஆனா இவ்வளவு பெருசா இருக்கு அத விதுமன்னு அதை வந்து விளக்கி கொண்டு அர்த்தம் அதை ஆட்டிக்கொண்டு சட்டாகா அந்த பிடரி முடிய வந்து ஒரு உம் அசைத்து கொண்டு உதறிக்கொண்டு அதை உதறிக்கொண்டு கர ரோமஷ துவக்கு என்ன ஒரு ஸ்கின் அவருக்குன்னா தீக்ஷ்ணமாக கூறான ரொம்ப கூர்மையாக இருக்கக்கூடிய ரோமங்களை கொண்டவ கொண்டதான துவக்கு ரோமா ரோமாக ரோ சாரி ரோம்னா ரோம்னி ரோம்னா அசி இல்லைன்னா ரோமனி ரோமானி ரோமன் ரோமானி அஸ்ய சந்திதி ரோமஷ ரோமவான் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ இதுக்கு மாத்திரம் ஸ்பெஷல் லோம லோமஷ லோமவான் ரெண்டுமே வரலாம் சோ ரோமஷங்கும்பொழுது கர ரோமஷ கூர்மையான முடிகளை கொண்டதான ஒரு தோல் துவக்கு அந்த தோலை உடையவராக இருக்கும் பகவான் இது எல்லாம் அவருக்கு அட்ஜெக்டிவா போறது உங்களுக்கு சோ கர ரோம கர ரோமஷ துவக்கு ஆனால் அதை பிரிக்கவே இல்லை இங்கே சரி ஒரு நிமிஷம் சுக்ஷிப்த வாலகா க சரகா சடா விதுன்மன்னு கர ரோமச துவக்கு நல்ல கூர்மையான முடியை கொண்டதான துவக்கு ஒரு தோல் அந்த தோலை கொண்டவரான பகவான் குர ஆகத அப்ரகா உடனே அங்க பகவான் சொல்லி ஆனும் சாதாரண ஒரு வராகத்தை காட்டிலும் வேறுபட்டது குர அந்த குழம்புகள் இடிக்கிறது அப்ர மேகத்தை போய் தட்டும்படியாக இருக்கும் அந்த குர ஏன்னா அத்தனை பெரிய பிரமாணமான ஒரு வராக அவதாரம் இல்லையா அதனால வந்து ஆகாசத்துல அந்த மேகங்களை போய் அடிக்கிறது இதனுடைய குழம்பு நான் ஸ்விம்மிங் பண்றச்சு இந்த டைவ் பண்ணும் பொழுது உங்களுக்கு முதல்ல யூ உல் ஹாவ் டு அதுக்கப்புறம் தான் உங்களால வந்து வந்து போக முடியும் அந்த அந்த ஜலத்துக்குள்ள அது இங்க குழம்பு உள்ள ஆகத அப்ரஹா யாருடைய குழும்புகளானது அப்ரா இப்ப மேகங்களை ஆகத அடிக்கின்றனவோ அப்பேற்பட்ட பகவான் சிததம் வெண்மையான பற்களை கொண்டவர் இக்ஷா ஜோதிகி கண் பார்வையே ஒரு ஜோதிஷாக இருக்கக்கூடியது சோ ஈக்ஷா நிரீக்ஷணம் ஏத ஜோதிகி ஆலோகா அவருடைய பார்வையே இங்க பிரகாஷம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஜோதிஸ் ஸ்வரூபமாக இருந்துட்டு அப்படியே ஸ்பார்க் வர்றது பகவானுடைய கண்ணில இருந்து ஈக்ஷா ஜோதிஹி இப்படி பகவான் மஹித்ரஹா உம் வேற ததா பிரகாஷாந்தர அபாவாகுது அதான் ஸ்ரீதரசன் வேற பிரகாசம் அந்த சமயத்துல கிடையாது பகவான் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்காருன்னா அங்க பிரம்மா அதனால வேற பிரகாசம் இல்ல இங்க பகவானுடைய கண்ணுங்கிறது தான் பிரகாசம் ஜோதிஹி அதனால ஈக்ஷா ஜோதிஹி பகவான் மஹித்ரக அந்த பூமியை தூக்குகின்ற வெளிக்கொண்டு வருகின்றவரான பகவான் பபாசே வபாசே உக்ஷிப்த உக்ஷிப்தாலகா கரஹ கடோரஹா சடா விதுன்வன்னு கர ரோமசத்வக்கு

அவர்களை ஒரு கஷணம் அப்படி பார்த்துட்டு இந்த பக்கம் அவர் வந்து மூக்கால நுகர்ந்துட்டே பிருத்திவி எங்க இருக்கா அவளுடைய ஸ்தானம் எங்க அப்படின்னு சொல்லி தேடிண்டே போகிறாராம் கீழ கிரானேன மூக்குனால பிருத் பிருத்வியாஹா பிருத்திவியினுடைய பதவியும் ஸ்தானத்தை விஜிக்ரன்னு அஹ் நுகர்ந்து கொண்டே குரோடாபதேசா சகா இது அபதேசானாலும் வியாஜானாலும் அதேதான் அர்த்தம் வராகம் எனும் ஒரு ஒரு உருவத்தை டிஸ்கைஸ் அந்த ஒரு வியாஜத்தில் வராக மூர்த்தியை எடுத்துக்கொண்டு தானே வந்து அத்வராங்கரிச்சு பசு இவ கிராணேன விஜிக் விஜிக்ரன்னு அத்வர யாகங்கள் அவருடைய ஒவ்வொரு அங்கத்தை வச்சு தானே உங்களுக்கு ஒவ்வொரு உருவமாக இந்த உலகத்துல நம்ம வந்து பண்ணிருக்கோம் புருஷ சுத்தத்துல பார்த்தோம்னா அந்த இரண்டாவது கந்தத்துல புருஷ சுத்தம் பார்க்கும்பொழுது பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு அங்கமும் அங்க புருஷனை வைத்து யாகம் செய்து வந்த இந்த சிருஷ்டி செய்ததான இந்த உலகம் அப்போ இவர்தான் தான் யஜ்யம் ஒரு அங்கங்களை கொண்டவராக இருக்கிறார் இவருடைய அங்கங்கள் யஜ்யத்துக்கு உபயோகப்படுகின்றது எது இந்த லோக சிருஷ்டிங்கிற ஒரு மகா யஜத்துக்கு உபயோகப்படுகிறது அதனால அவரை யஜ்ய சோ மூர்த்திங்கிறோம்வர அங்கக அத்வர யாகம் யாகத்தினுடைய அங்கங்களை வைத்திருப்பவர் எவருடைய அங்கங்கள் யாது யாகத்திற்கு உபயோகப்படுகின்றனவோ அப்பேற்பட்டு குரோட அபதேஷகா ஒரு வராக மூர்த்தியை அஹ் வராகம் எனும் ஒரு வியாஜத்தில் இருக்கக்கூடியவரான பகவான் கரா தம்ஸ்டகா அப்படி இந்த இடத்துல ஒரு ஒரு வித்தியாசத்தை கொடுக்கிற பல்லு கூர்மையா இருக்கலாம் ஆனா பார்வை அ கராள திருபியாம் அஹ் கராள கூர்மையான பற்களை கொண்ட பொழுதிலும் அ கராள திரிக்யாம் கூர்மை இல்லாத மிருதுவான பார்வையினால் திருபியாம் இரண்டு கண்களினால் கிரானு ஸ்தோத்ரம் செய்கின்ற விப்ரானு அந்த பிராமணர்களை உத்வீக்ஷியா பார்த்து விட்டு அங்க இருக்கக்கூடிய பிரம்மாவனுடைய புத்திரர்கள் பிள்ளைகளை பார்த்துவிட்டு கம் அபிஷத்து ஜலத்தில் நுழைந்தார் கான பிரம்மான்னு ஒரு அர்த்தம் கசிய ரூபம்னு விட்டு முன்னாடி பார்த்தோம் கம் ஜலம் கஞ்ச கஞ்ச தளம் கஞ்சதலா ஏதாட்சி நம்பளுக்கு சொல்றோமோ இல்லையோ கஞ்சா அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம் அம்போருகர்த்தம் ஜலத்திலிருந்து பிறந்தது கஞ்ச சோ கம் ஜலம் ஜலத்தை ஜலத்திற்குள் அவிஷத்து நுழைந்தார் கிராணேன பிருவியா பதவீம் பிஜி கிரன் கிரோடாபதேசுவயம் அத்வராங்க கராலதம்ஷ்டோபி அகரால திருப்பியாம் உத்விஷிய விப்ரான் கிருணதோ அவிஷத் கம்